வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு சிலர்கிட்ட பேசிய போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸ்டாலின் அரசு சிறப்பாக செயல்படுது, இந்த ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சியாக நிச்சயம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எப்படிங்க இவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸ்டாலினும் அமைச்சர்களும் சிறப்பாக செயல்படுறத டிவியில் பார்க்க முடியுது, எனவே இது சிறப்பான ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓ அப்படியா, இதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்ததுங்க, அதை வச்சு இந்த முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் டிவியில் நீங்கள் பார்க்காத பல விஷயங்கள் திரை மறைவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தேன். தேர்தலின் போது 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் குறைந்தபட்சம் 2000 ரூபாயை திமுக கொடுத்தாங்க. இந்த பணத்தை எல்லாம் திரும்ப எடுக்காமல் விட்டுருவாங்களா? அடிக்க போகிற கொள்ளைக்கு முன்னாடியே உங்கள் எல்லாருக்கும் கமிஷன் கொடுத்தாச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாள்லேயே கொள்ளையையும் அடிக்க ஆரம்பித்தாச்சு. மூணு விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்க. முதலாவது, ஸ்டாலினும் அமைச்சர்களும் பதவியேற்றதுக்கப்புறம் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு துறையிலையும் கொள்ளையடிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, கொள்ளையடிக்கிற பணத்தில் அமைச்சர்களுக்கு எவ்வளவு பங்கு, தனக்கும் கட்சிக்கும் எவ்வளவு பங்கு அப்படின்றதையும் ஸ்டாலின் விவரமாக பேசினார். ஒவ்வொரு துறையிலையும் குறைந்தபட்சம் எவ்வளவு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு டார்கெட்டையும் கொடுத்தார். எந்த ஆதாரமும் இல்லாமல் வருமான வரித்துறைகிட்ட சிக்காமல் நிறுவனங்கள்கிட்ட எப்படி பணம் வாங்கிறது, அதில் தன்னோட பங்கை எப்படி பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறது அப்படின்றதையும் ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு விவரமாக சொல்லி கொடுத்துருக்காருங்க. இதில் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னு தெரிஞ்சதுன்னா பணி நீக்கம் செஞ்சிருவேன் அப்படின்றதையும் ஸ்டாலின் மிக கோபமாக தெரிவிச்சிருக்காரு. அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது, தவறு செய்தால் பணி நீக்கம் செய்யப்படும் என்று அமைச்சர்களுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தார். இந்த செய்தியை மட்டும்தான் டிவி நியூஸ்க்கு திமுக கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் டிவியில் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ இவர்தாயா சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு நிறைய மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, திமுகவின் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் சாமியார் ஜக்கி வாசுதேவை கடுமையாக விமர்சித்தார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜக்கியோட விதிமீறல்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். எதுக்கு இந்த மிரட்டல்? எல்லாம் காசுக்கு தான். இதெல்லாம் ஜக்கி வாசுதேவுக்கு தெரியாதா? அரசோட ஆதரவு இல்லாமல் தன்னுடைய ஈசா மையம் செழிப்பாக செயல்பட வாய்ப்பே இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுமே. திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே 100 கோடிகளை ஜக்கி அவர்கள் ஸ்டாலினுக்கு அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, டிவியில் பார்த்துருப்பீங்களே. பிடிஆர் பழனிவேல் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்தார். கொரோனாவை அழிக்கிறது தான் எங்களோட முதல் இலக்கு, ஜக்கி வாசுதேவ் பற்றி இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அறிக்கை விட்டுட்டார். மூணாவது, சில அரசு பள்ளிகளை நேரில் ஆய்வு செஞ்ச கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவித்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? பெரிய பெரிய தனியார் பள்ளிகள் பல கோடிகளை திமுகவுக்கு அனுப்பி வச்சாங்க. இனிமேல் எப்படி இவங்க அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்துவாங்க? எனவே டிவியில் பார்க்குறது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உண்மையை தேடி கண்டுபிடிக்கணுங்க. பொய் தான் ஈஸியாக வெளில வரும், உண்மையை கஷ்டப்பட்டு தேடினாதாங்க கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.